வணக்கம் மிஸ்டர் லேடிஸ் நேயர்களே, தங்களின் மிக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஒரு நபர் நல்ல கேள்வியை கேட்டிருந்தாரு, சரி மூத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா, என்ன பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா எக்ஸ்கிரிஷனே அதுதானே, அது சரியா போனாலே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாமே. அப்பனா நம்ம கிட்னி நம்மளோட ரத்தத்தை சுத்தம் பண்ற ஒரு புனிதமான வேலையை பார்க்குது. அந்த புனிதமான வேலையை அது பார்க்க வைக்கணும்ல, அந்த புனிதமான வேலையை அது செஞ்சிட்டாலே நமக்கு நோய் நொடி முக்காவாசி காலி. ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருளும் சரி, நம்ம குடிக்கிற பொருளும் சரி, எல்லாமே சத்தாகி ரத்த நாளங்களில் தானே ஓடுது. அப்பனா கிட்னி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே சீர் வகையா இருக்கும். இந்த கிட்னி என்ன பண்ணும், நம்ம பிளட் மெட்டபாலிசத்துல இருக்கிற ஹார்மோன்ஸ செக்ரிகேட் பண்ணது, நம்ம ரத்தத்துல ஓடுற கெட்டதை நீக்கி சுத்தமான ரத்தத்தை திருப்பி பம்ப் பண்ணி அனுப்புது. இந்த வேலையை பார்த்து கெட்டதை நம்ம பிளாடரை ஒப்பி நமக்கு அது ஃபுல் ஆன உடனே நம்ம பம்பிங் ஃபோர்ஸ் கொடுத்து வெளியே அனுப்புது. இதெல்லாம் கூட பண்ணும். இதான் யூரினரி ட்ராக். வெறும் கிட்னி மட்டும் கிடையாது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் இந்த கிட்னி செயல்பாடு தான் கம்மி. இந்த ட்ராக்குக்கும் ஃபோர்ஸ் வேணும், சரிங்களா? இப்போ இந்த கிட்னி ரத்தத்தில் இருக்கிற இந்த கசடுகளை வெளியே ஏற்றணும். இந்த வெளியே ஏற்றும் போது ரத்தத்தில் பல வகையான கசடுகள் இருக்கும். அந்த பல வகையான கசடுகளை இதை முற்படும், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா கஷ்டப்பட்டு அதை கரைச்சி வெளியே அனுப்பும். சிலதை கரைக்கவே முடியாம அதை நம்ம உடம்புல நம்ம எனர்ஜி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சிடலான்ட்டு உள்ள சின்ன சின்ன படிவங்களா கிட்னிக்குள்ளேயே தேய்க்கும். இந்த தேக்க இதுதான் கிட்னி ஸ்டோனுன்றாங்க. அப்பனா கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். அது ஒரு நோய் கிடையாது, ஆனா கிட்னிக்கு ஆற்றல் கம்மியாயிட்டு இருக்கு. அப்பனா அவ்வளோ இது நம்ம ரத்தங்கள் கெட்டது இருக்குன்னு அர்த்தம். இந்த அவ்வளோ கெட்டது இருக்கும்போது நம்மளோட மூத்திரம் வேற போல போகுமா? அப்புறமா கிட்னிக்கு என்னைக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அன்னைக்கு கிட்னிக்கு ஆறுதல் ஜாஸ்தியா இருக்கும். என்னைக்கு நீங்க ஜாஸ்தி நீர் ஆகாரமோ நீர் காய்கறிகள் குடிக்கிறீங்களோ அன்னைக்கு வர ரத்தம் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்மூத்தா வரும். அப்போ இந்த கிட்னி அதை கரைக்கும் போது இந்த நீராகப்பட்டது, இந்த சுரக்காய் ஜூஸும் நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸும் நம்ம அவரைக்காய் ஜூஸும் நம்ம ஆவாரம்பூ ஜூஸும் இப்போ பல விதமாக பல பொரிகளுக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த கிட்னிக்கு சப்போர்ட்டாக அவங்க போயிடுவாங்க. அப்போ இந்த கிட்னி என்ன பண்ணும், ஓகே இவர் இதை பார்ப்பாரு, நான் மேலே போய் கல்லை கரைக்கிறேன், அந்த கல்லை கரைச்சி இவரு கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா அப்படி அப்படியே அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அந்த கல்லை ஒரு 3 சென்டிமீட்டர் வர வர அந்த கல்லை கரைச்சிடுவாங்க. சிலது வந்து கரெக்டாக 3 சென்டிமீட்டர்லாம் வராதுல, கொஞ்சம் பிசக இசக்கு இருக்கும்ல, அந்த பிசக இசக்கு வரும்போது அந்த யூரினரி ட்ராக்ல அந்த ட்ராக்லேருந்து அதை உடச்சிட்டு சில ரத்தமாக வரும். இதுதான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி சில நேரத்தில் சில கலர்களாக வரும், பேல் எல்லோவா. அப்போனா நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த எல்லோவிஷாக போகிறது நல்லதா கெட்டதா, நமக்கு ஸ்டோன் உடச்சி ஸ்டோன் சின்னதாக உடச்சி வெளியே கொண்டு வருது. சில நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வலிக்கும், அப்போனா ஸ்டோன் கொஞ்சம் பெருசாக வருது, அந்த ஒரு ட்ராப் போயிட்ட உடனே வலி போயிடும். இது நடக்கும். இதே போல் லேடிஸ்க்கும் இந்த ஸ்டோன் வெளியே போகும். சில நேரத்தில் லேடிஸ்க்கும் வரும், அவங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை வேற நமக்கு வேற, அதனால அவங்களுக்கு அந்த வழியில் இந்த வழி தெரியாது. அப்போனா இந்த மூத்திரம் போகிற யூரின் போகிற முறைகளிலே அவங்களோட உள்ளுக்குள்ள கிட்னி என்னென்ன வேலை பண்ணுது நம்மளால அறிய முடியும். இது நார்மலா ஸ்டோன் உடைஞ்சி வரும்போது சிலருக்கு பேல் எல்லோவா போகும், சிலருக்கு ஒயிட்டிஷா போகும், சிலருக்கு ரெட்டிஷா கூட போக சான்சஸ் இருக்கு. அப்பனா இந்த போறது எல்லாமே நம்ம சாப்பிட்ட யூரின் கிடையாது, நம்ம யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கோ அந்த இன்ஃபெக்ஷனை பொறுத்து தான் அந்த பிளட்டு வெளியே போறத வச்சு தான் யூரின் கலரை டிட்டர்மைன் பண்றாங்க. அப்பனா அந்த யூரினரி ட்ராக்கை திருப்பி நம்ம அதுல கீரல் விழுந்திருக்கோம், அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த யூரின் ட்ராக்கை நம்ம சீர்படுத்துறது எப்படி, அதுக்காக தான் பல விதமான காய்கறிகள் இருக்கு, புரியுதுங்களா? இது இந்த காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு
அந்த யூரினரி ட்ராக்கே சீர்வகையா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம அவரைக்காய் சாப்பிடலாம், நம்ம மூக்கிரட்டக்கீரை சூப்பு சாப்பிடலாம், நம்ம ரணக்கல்லின்னு ஒரு இலை சாப்பிடும், அதை சீவ் பண்ணி சாப்பிடலாம். இது எல்லாமே இரண்டாம் மூன்றாம் காரணங்கள். இப்போ நம்ம இந்த கிட்னி வந்து யூரின் பம்ப் பண்ணுது, அதுக்கு வந்து இந்த ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டா தானே அது பம்ப் பண்ணுது, அப்போனா கிட்னி செயல் கம்மியாக தானே இருக்கு. அந்த கிட்னியை செயல்படுத்தினா இதெல்லாம் தேவையில்லைல்ல. அப்போனா அந்த கிட்னி ால இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கலரா போகுது. சிலருக்கு சூடு வாழால போகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்டது. சூடு வந்து உங்களுக்கு யூரின்ல காட்டுறதோட உங்க மலத்திலையும் உங்க குணத்திலையும் உங்க கண்லையும் சூடு காட்டிடும். யூரின்ல காட்டுறதோட யூரின்ல வந்து சூடு வந்து வர்றது உங்க கிட்னி வந்து மெயினா ரத்தத்தை மட்டும்தான் சுத்தி பண்ணது, புரியுதுங்களா? லிவர் மொத்தமா சூடானாதான் உடம்பு சூடாகும். அதனால யூரின்ல போற சூடு வந்து சிலர் தவறா சொல்றாங்க. யூரின்ல போற சூடு வந்து சாதாரணமா நம்ம தண்ணி குடிச்சாலே நமக்கு அது போயிடும். ஆனா அந்த சூடு நமக்கு மெயின் கிடையாது. யூரினரி இன்ஃபெக்ஷன்றது வேற. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்றதும் அந்த இரத்த நாளங்கள் நம்ம ட்ராக்ல நம்ம பிளாடர்ல இருக்கிற அந்த புண்கள் தான். அது தற்சமையே தான் இருக்கும். ஒரு 24 hours அந்த புண்கள் போயிடும். சிலருக்குலாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற அந்த வேலை எனக்கு டக்குன்னு போய் மூடிடும். அதனால அது பெரிய தொல்லவா நமக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிட்னியை எப்படி ரீஃபர்பிஷ் பண்ணீங்க? இந்த கிட்னிக்கு யார்கிட்ட இந்த ஆற்றல் வருது? இவர் வந்து இன்னொரு தலைவர், அதான் நம்ம லிவரோட சப்பார்டினேட் ஆர்கன் இது. அப்பனா லிவர் இவருக்கு சரியா ஆக்சிஜன் கொடுக்கல, இதுதான காரணம் லிவருக்கு. அப்பனா லிவரை பல வேற மெயின்டைன் பண்ணணும், அவருக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் கம்மியா இருக்கனால இவருக்கு ஆற்றல் கம்மியா இருக்கு. அப்பனா ஆல்மோஸ்ட் நம்ம மூத்திரம் கலர கலரா போறதுக்கு மெயினா காரணம் கிட்னி. அந்த கிட்னியோட மெயின் காரணம் நம்மளோட லிவர். இந்த லிவர் கெட்டு போச்சுனாலே எல்லாமே கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இதுதான் காரணமே. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.